நம்ம கனவில் அம்மன் சாமி வருது. அதுக்கு நம்ம மல்லிகைப்பூ, முல்லைப்பூ இந்த மாதிரி பூக்களால் நம்ம மாலை கட்டி நம்ம கையால் போடுறோம். இந்த மாதிரி கனவு கண்டால் இதுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இதுக்கு என்ன பலன்னா, அந்த மாதிரி கனவு வரும்போது அம்மனை வந்து நம்ம கனவில் பார்க்குறதே நம்மளோட பாக்கியம். அந்த அம்மனோட அருள் இருந்தால் மட்டும்தான் நம்ம அது அந்த மாதிரி கனவெல்லாம் நமக்கு வரும். அம்மனுக்கு அலங்காரம் பண்ணி பார்த்தோம்னா நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே வெற்றியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அதே மாதிரி பர்டிகுலரான அம்மனுக்கு நீங்கள் அந்த மாதிரி மாலை கட்டி போடுற மாதிரி இருந்தால், ஏதாவது அந்த அம்மனுக்கு நேர்த்தி கடன் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்படி ஏதாவது இருந்தால் அதை போய் நீங்கள் செஞ்சுட்டு வந்துடுங்க. அம்மனை அலங்காரம் பண்ணி பார்க்குறது, அம்மனை கனவுல பார்க்குறது, இது எல்லாமே ரொம்பவே நல்ல கனவு தாங்க. அந்த அம்மனோட அருள் இருந்தால் மட்டும்தான் அவங்கள நீங்கள் பார்க்க முடியும். முடிஞ்சால் அந்த கோயிலுக்கு வந்து அடிக்கடி போயிட்டு வாங்க. அந்த அம்மனுடைய அருட்பார்வை உங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி கனவு வர்றது நல்ல கனவு. உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னுக்கு வரும் அப்படின்றது தான் இந்த கனவோட அர்த்தம். அம்மனுக்கு மாலை கட்டி போடுறதுன்றது வந்து உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்கும் அப்படின்றத சொல்லக்கூடிய கனவு தாங்க இது. ஸோ எப்படி பார்த்தாலும் அம்மனை நீங்கள் கனவுல பார்க்குறதே ரொம்ப நல்ல விஷயம்.